சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 1999 மட்டும் தாங்க. வேற எங்க? நம்ம விவேக்ஸ்ல தான். தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். இன்னும் மிக குறைவாக, மற்ற மாநிலங்களோட குறைவாக தான் இருக்கு. அதனால சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் பொறுத்த வரைக்கும் கேரளா ஒப்பிட்டு பார்த்து இங்க என்ன கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சரி பண்ணி பார்த்து சொல்லியிருந்தாருன்னா சரியா இருந்திருக்கும். பரவாயில்ல, அது இதையும் அவங்க பார்க்கணும். சார், முதல்ல கடனை குறைக்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம செய்யக்கூடிய பணிகள், நம்ம உற்பத்திக்கும் நம்முடைய விநியோகத்திற்குமான இடைவெளி அதிகமாக இருக்குது. இப்போ அந்த இடைவெளிகளை சரி செய்யக்கூடியதும் நம்ம இன்னும் கூடுதலாக செய்யக்கூடியது. இப்போ நான் இப்போ பேசும்போது இப்போ சொன்னேன், இப்போ அதிகாரிகிட்ட 2006-11 ஏற்கனவே 2006 என்ன மின் தேவை இருந்ததோ அதை விட 5 ஆண்டுகளில் 49 விழுக்காடு அதிகரிச்சிருந்து தேவைகள். இப்போ அதற்கான தொழிற்சாலைகள், மின் இணைப்புகள் அதிகமாக நம்ம வந்ததுனால தான் அந்த தேவையில் 49 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. அதுவே கடந்த 5 ஆண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 27 விழுக்காடு தான் அதிகரிச்சிருக்கு. 27-29 விழுக்காடுக்குள்ள தான் அதிகரிச்சிருக்கு. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் புதிய தொழிற்சாலைகள், டேட்டா சென்டர் வரவு, புதிய மின் இணைப்புகள், ஆண்டுக்கு 10 லட்சம் கொடுக்கக்கூடிய புதிய மின் இணைப்புகள், விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 1 லட்சம் மின் இணைப்புகள், இந்த வருஷம் 50,000 மின் இணைப்புகள், இதெல்லாம் கணக்கில் பார்க்கும்போது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 50 விழுக்காடுகளுக்கு மேலாக மின் தேவை ஏற்படும், கூடுதல் தேவை ஏற்படும் என்பது கணக்கிடப்பட்டிருக்கு. அதற்கான மின் உற்பத்தி திட்டங்களும் விரைவுபடுத்தப்பட்டிருக்கு. அதான் சொன்னோம், 5 வருஷத்தில் 6220 மெகாவாட் அளவிற்கு கூடுதல் நிறுவுதிறன், மின் வாரியத்தினுடைய சொந்த நிறுவுதிறன் பணிகள் முடிக்கப்பட்டு இணைக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த யூஜி கேபிளை பொறுத்த வரைக்கும் சார், ஏற்கனவே இப்போ புதுசாக இங்கே இந்த பகுதிகளில் தண்டையார்பேட்டையும் சரி, வியாசர்பாடி 2 கோட்டங்களில் 133 கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த வடக்கு பொறுத்த வரைக்கும், சென்னை வடக்கு பொறுத்த வரைக்கும் 1103 கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் விடக்கூடிய சூழல் இருக்குது. டெண்டர் முடிந்த பிறகு பணிகள் தொடங்கப்படும். சென்னை மாநகராட்சியினுடைய முழு பகுதிகளுமே விரைவாக யூஜி கேபிள் போடணுங்கிறதா முதலமைச்சருடைய உத்தரவு. நாங்கள் இலக்கு 1 ஆண்டு காலத்திற்குள்ளாக இந்த பணிகளை தொடங்கி விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டுள்ளோம். மின் கட்டண உயர்வுக்கு சிபிஎம்மின் கே பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அது குறித்து மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருக்கிறார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் மின் கட்டணம் குறைவுதான் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 1999 மட்டும் தாங்க. வேற எங்க? நம்ம விவேக்ஸ்ல தான்.